ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இந்த வருஷம் 5 இயர் பிஎல்எல்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். போன வருஷம் 2023-24 அப்படிங்கிற அந்த அகாடமிக் இயரில் ஃபைனல் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அஃபீஷியலாக கொடுத்த ஒரு பிடிஎஃப் தான் இது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய நபர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கு, உங்களுக்கு வந்து சீட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்குமா செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு கால்குலேஷன் வந்து போட்டுக்க முடியும். இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிடிஎஃப் வேணும்னா இதுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. போய்ட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1/1 வியூ பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்க எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு பிடிஎஃப் தான் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லா அட்மிஷன் 2023-24 அப்படிங்கிற இந்த அகாடமிக் இயரில் ஃபைனல் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் அட்மிஷன் இன்டு வேரியஸ் லா டிகிரி கோர்சஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2023-24, அதாவது போன வருஷம் ப்ரிவியூ இயர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் காலன் டேபிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிறத பற்றி நம்ம இப்போ பேச வரல. ஏன்னா ஹானஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சோயல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டில் தெரியும். உங்களுக்கு ஏன்னா நீங்கள் சோயல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து 85-90 மேலே இருந்துச்சுனா தான் நீங்கள் அதுக்குள்ளேயே போவீங்க. இந்த அஃபிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து விவரம் தெரியாமல் கொஞ்சம் அப்டேட்டில் தெரியாமல் இருக்கிறீங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு சோயல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான கட் ஆஃபையும் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதை வந்து பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கான டாபிக் வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய நீங்கள் அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, அதில் கீழே வந்து இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சட்டக்கல்வி சேர்க்கையானது தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீடு கொள்கை முடிவுகளின் படியும் மற்றும் மதிப்பெண் அடிப்படையிலும் நடைபெற்று 2023-24 ஆண்டிற்கான அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இது போன வருஷம் ப்ரீவியஸ் இயரில் நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சீட்டை வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய மார்க் மெரிட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். வேறு மற்றபடி நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்தோ இல்லை வந்து வேறு ஏதாவது தவறான முறையில் நாங்கள் வந்து பண்ணலை அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்காக இந்த ஒரு அப்டேட்டில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடைத்தரகர்கள் புரோக்கர்லாம் வந்து நீங்கள் காசு கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து சீட் வாங்கி தரேன். நீங்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க் தான் அந்த இடத்துல பேசும். பணம் வந்து என்றைக்கும் மற்ற இடத்துல பணம் பேசும். பட் இங்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 12th உங்களுடைய மார்க் என்னவோ அந்த மார்க் தான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேசும். ஸோ நீங்கள் மற்றவங்களை யாரையும் நம்பி வந்து உள்ளே இறங்க வேண்டாம். இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா பணத்தை வச்சு நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஓன்லி உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய மார்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா நீங்கள் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய சீட் வந்து வாங்க முடியும். நீங்கள் அதர் ஸ்டேட்டில் வந்து பணத்தை வச்சு நீங்கள் வாங்கலாம். மற்றபடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆந்திராவில் போய் படிக்கிறாங்க, பெங்களூரில் போயிட்டு படிக்கிறாங்க, நார்த் இந்தியாவில் போயிட்டு படிக்கிறாங்க. அது ரெண்டாவது விஷயம், அதெல்லாம் வந்து நம்ம இங்கே பேச வரல. நம்ம இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பற்றி தான் பேச வரோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல டாபிக் வரலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோர்ஸ் ஆஃபர்டு இந்த அஃபிலேட்டட் கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் லா காலேஜ் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 24 அஃபிலேட்டட் லா காலேஜ் இருக்குது. இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து 24 அஃபிலேட்டட் லா காலேஜ் இருக்குது. அதில் 14 காலேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ்னால் தமிழ்நாடு அரசு வந்து ரன் பண்ணக்கூடிய காலேஜ் தான் வந்து 14 கவர்மெண்ட் காலேஜ். மீதி இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே வந்து ப்ரைவேட்டு, அதாவது வந்து சுயநிதி காலேஜ்னு சொல்லுவாங்களே அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து இவங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது அஃபிலேட்டட் ப்ரோக்ராம் வந்து வாங்கியிருக்காங்க, அப்ரூவல் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து காலேஜ் வந்து நடத்துகிறாங்க. ஆனால் யூனிவர்சிட்டியுடைய நாம்ஸ் படி தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க. அது வந்து நம்ம ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, இது வந்து நம்ம கவர்மெண்ட் அஃபிலேட்டட் லா காலேஜ்னு சொல்கிறோம். 5 இயர் பிஎல்எல்பி டிகிரி கோர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ப்ரைவேட்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இது எதுக்காக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தனியாக உங்களுக்கு கட் ஆஃப் வரும், ப்ரைவேட் காலேஜ் உங்களுக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு தனியாக கட் ஆஃப் வரும். இதில் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக தான் போக முடியும். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக நம்ம அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஒன்று வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் மூலியமாக தான் போக முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகணும், அட்மிஷன் போடணும் அப்படின்னா டேரெக்டாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
சேலத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் காலேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்றபடி இங்கே நம்ம புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மதர் தெரசா காலேஜாக இருக்கட்டும், இங்கெல்லாம் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டேரெக்டாக அந்த காலேஜுக்கே போயிட்டு நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஃபீஸ் பே பண்ணி நம்ம அட்மிஷன் ஒரு சீட் நம்ம போட்டு வந்துடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் சீட் வந்து ரொம்ப கம்மியான சீட் தான் அந்த இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருப்பாங்க, ஒரு 20 சீட்டு தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும், அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை விட கவர்மெண்ட் கோட்டாவுக்கு உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டி போட்டு நம்ம கவர்மெண்ட்ல வந்து கோட்டால வந்து போகலாம் அப்படிங்கறது வந்து காம்படிஷன். இந்த வருஷம்லாம் வந்து ஏகப்பட்ட காம்படிஷன், உங்களுக்கு சீட் கிடைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா வந்து யார் மார்க் வந்து ஹையா இருக்கோ, கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து சீட் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு நெகட்டிவா அதை நான் பேச விரும்பல, நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு ஆசைப்பட்டுட்டு நான் லா தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு மற்றபடி அப்ளை பண்ணாம விட்டுருவீங்க இல்லையா. நிறைய பேர் வந்து டிஎன் காசாக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, டிஎன்இஏக்கும் அப்ளை பண்ணிருக்கீங்க, அது ஒன் சைடு இருக்கட்டும், இருந்தாலும் எல்எல்பிக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்குமே முயற்சி பண்ணாம எதுவுமே கிடைக்காது, நீங்க ஜஸ்ட் வந்து முயற்சி பண்ணுங்க, எதுல கிடைச்சி அப்படின்னா அதில் வந்து போங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல கவர்மெண்ட் பிரைவேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேல வந்து பாருங்க ஊசி அப்படின்னா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ஜென்ரல் கேட்டகரியில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்க தான் வந்து ஓசி கேட்டகரி. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கும் பிரைவேட் காலேஜுக்கும் கட் ஆஃப் அப்படிங்கறத பார்க்கும்போது 93% அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கட் ஆஃப்ல இருந்து இருக்கு. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்கிங் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது பிளஸ் டூவில் வந்து 6 சப்ஜெக்ட் இருக்கும், அந்த 6 சப்ஜெக்டை லாங்குவேஜ் தவிர்த்துட்டு மீது 4 சப்ஜெக்டில் உங்களுடைய ரேங்க் பர்சன்டேஜ் என்னவோ அதை தான் வந்து கட் ஆஃப்லேருந்து எடுத்துக்கிடுவாங்க. டோட்டலாக நீங்கள் வந்து 90%, 95% அதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே அதை பற்றி இங்கே அவங்க பேச வரல. லாங்குவேஜ் பேப்பரை தவிர மற்ற 4 சப்ஜெக்டில் உங்களுடைய ரேங்கிங் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அதை தான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து இவங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிறத அவங்களே அஃபீஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இனிமேட் வந்து பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பிசி கேட்டகரி, அதாவது பிசினா வந்து பிளாக் வேட் கிளாஸ்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து 83%, இது வந்து ஃபைனல் ஃபைனல் கட் ஆஃப் தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் செகண்ட் கட் ஆஃப்னா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, பட் இது வந்து ஃபைனல் கட் ஆஃப். ஃபைனல் கட் ஆஃப்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 83, 83, 84லாம் வந்து இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் செகண்ட் கட் ஆஃப்னா எப்படி வந்து ஒரு 2 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கூடும், இல்லை வந்து 3 பாயிண்ட் கூடும், இவ்வளோ தான், அதுக்கு மேலெலாம் வந்து கூடாது. இப்போ இது வந்து பரவாயில்ல, அந்த லாக்டவுன் டைம்ல கொரோனா டைத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு, ஏன்னா அந்த டைத்துலலாம் வந்து எல்லாமே வந்து பாஸ் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறனால கட் ஆஃப் வந்து அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ இப்போ கொஞ்சம் படிப்படியாக வந்து கம்மியாக இருந்தால் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் அந்த டைமிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஏன்னா நம்ம ரொட்டீனாக வீடியோ போட்டுட்ருக்கோம், ரொட்டீனாக எல்லா யூனிவர்சிட்டி பற்றியும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறனால எனக்கு தெரிய வருது லாக்டவுன் டைம்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே நம்மளுக்கு வந்து ஓகே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து மெயின்டைனில் வந்து இருக்குது. அப்போது பிசி கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 83%, அதே இது ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து 71.75% உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிசியில் வந்து எம், பிசி எம்னா பிளாக் அவுட் கிளாஸில் வந்து முஸ்லீம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83%, 83.50%, ப்ரைவேட் காலேஜில் வந்து பாருங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 57% உங்ககிட்ட இருந்தால் போகுது ரேங்கிங்கில், உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி கேட்டகரினா வந்து மோஸ்ட் பிளாக் அவுட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 83% வந்து கவர்மெண்ட் காலேஜ்லையும் ப்ரைவேட்ல வந்து பாருங்க ஜஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 55% இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரின்னு சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84.50%, ப்ரைவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 64% வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட்ல மேனேஜ்மெண்ட் சாரி கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 81.97%, ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49% உங்களுக்கு இருந்தால் போதுமானது, உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, 66% இருந்தால் போதுமானது கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறதுக்கு. நீங்கள் ப்ரைவேட்டில் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் 47.250% இருந்தால் போதுமானது, உங்களுக்கு இந்த ஃபைவ் பிஎல்எல்பிக்கு உங்களுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் எவ்வளோ வரும், இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் பிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 83 இருக்கா, ஒரு 84.50, 85 அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரும், 1.5%, 2% இந்த கட் ஆஃப்ல தான் உங்களுக்கு வரும். அதிகபட்சம் போனால் அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து கிடையாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போவே நம்ம எல்லாமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா, நீங்கள் சொல்கிறதா ப்ரோ நடக்கும் அப்படிங்கிறலாம் இங்கே கிடையாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன், இப்படி இப்படி இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறத என் சைட்லேருந்து மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு வீடியோ மூலியமா ஒரு பதிவு மூலியமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது சரிங்களா. ஓகே, இதே மாதிரி தான் 3 இயர் பிஎல் சாரி 3 இயர் எல்எல்பிக்கும், இது வந்து இப்போதைக்குன்னு நம்ம பேச வேண்டாம், இதை பற்றி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் நம்ம பேசுவோம். ஏன்னா இதை பற்றி பேசுறதுக்கு இப்போ நம்மளுக்கு டைம் கிடையாது, ஏன்னா நம்ம பிஎல்எல்பியை மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து இப்போ அப்கமிங், இப்போ கரண்ட் டேஸில் வந்து
அட்மிஷன் கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து எப்படியும் வந்து நம்மளுக்கு ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஆயிரும். யூஜி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்போ வந்து இப்போ அந்த யூஜி அதாவது அண்டர் கிராஜுவேட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ வந்து ரிசல்ட் வருதோ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அட்மிஷனே ஓப்பன் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் சரிங்களா. இப்போ இதை மட்டும் நீங்கள் அவங்க பார்த்துக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஓப்பனி வியூ பண்ணி பாருங்கள். நம்மளோட கட் ஆஃப்க்கும் இதுக்கும் வந்து ஓகேவா இருக்குமா அப்படிங்கிற நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பிஎல்எல்விக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.